ஏதாவது ஒரு வகையான ஒரு ஸ்ட்ரீம் லைனான ஒரு உழைப்பு இருக்கத்தான் செய்யணும். அப்பதான் நம்ம பார்க்க முடியுது தார்மாரா இருக்கிறவங்க எல்லாம் நல்லா வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியல. இவரு எடுத்து கேள்விக்கிட்டிருக்காருங்க, ஒரு அணுவில் எலக்ட்ரானும் புரோட்டானும் எதிரெதிர் மின்னோட்டம் கொண்டவையாக இருப்பதை போல் உலகில் நல்ல சக்தியும் தீய சக்தியும் இருக்கும் என வைத்துக் கொண்டால் நல்லனவும் தீயனவும் தன்னைத்தானே பேலன்ஸ் செய்து கொள்ளும் என்ற கூற்று மெய்யா? ஏனெனில் 90% தீயவர்களுக்கு மத்தியில் 10% நல்லவர்கள் தான் பலியாடுகள் போல் வாழ்கிறார்கள். அவர்கள் விதியே என்று அனைத்தையும் பொறுத்துக் கொள்வதை விட இதிலிருந்து தப்பிக்க வேறு வழியேதும் உள்ளதா ஐயா? அதாவது நாம வந்து இப்ப நம்ம கண்ணுக்கு வந்து நாம நல்லா இருக்கிற மாதிரியும் நாம பாதிக்கப்படுற மாதிரியும் ஒரு எண்ணம் இருக்குது. ஆனா நீங்க நல்லா இருந்து உங்க ஏன்னா எப்படினாலுமே உங்களுக்கு தெரியும், அடுத்தவங்க வாழ்க்கையோட உங்களுடைய வாழ்க்கை தான் உங்களுக்கு தெரியும். அதனால உங்களை வந்து நீங்க எந்த அளவுக்கு மேம்படுத்தணும்ங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். சமன்பாடு நடக்கும்ங்கிறது அது நடக்கும் எல்லாம் நடக்காம போகலாம். பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லிச்சுன்னா நமக்கு நம்மளை மட்டும்தான் நல்லா தெரியும். அடுத்தவங்க வந்து உண்மையிலேயே நல்லவங்களா கூட இருக்கலாம், வெளிப்பார்வைக்கு மோசமானவங்க தெரியலாம். அதனால நம்ம அதை பத்தி ரொம்பவும் யோரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை பொறுத்த அளவுல நாம நல்லா இருக்கிறோமா நாம சரியா இருக்கிறோமாங்கிறத பார்த்து உங்களுடைய வெற்றிக்கு உங்களுடைய சக்சஸுக்கு எது இடையூறா இருக்கோ அதை நம்ம பார்த்து பார்த்து நம்ம அதை வந்து அப்புறப்படுத்திட்டோம்னா நம்மளுடைய பாதை நல்லாவே இருக்கும். அப்ப நான் பாதை நல்லா இருந்தீங்கன்னா இது நல்ல இடத்துக்கு உங்களுக்கு கொண்டு விடாது. அதாவது நம்ம நம்ம போற பாதையே மறுபரிசீலனம் பண்ணிக்கிட்டு நல்லது. இவருடைய மூன்றாவது கேள்விங்கயா, ஆகாமிய கர்மாவை சரியாக செய்தாலும் தொடர்ந்து கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது, விரக்தி தான் ஏற்படுகிறது. நான் படும் கஷ்டங்களை கண்டு இறைவன் பிராரப்த கர்மாவிலிருந்து நல்ல கர்மாவுக்குரிய பலன்களை எனக்கு அளிக்க வாய்ப்புள்ளதா? ஏனெனில் எனக்கு வாழ்க்கை நரகம் போல் உள்ளது. இதுல வந்து என்னன்னா நீங்க உங்களை வந்து கொஞ்சம் ரொம்ப தாழ்வாவே மதிப்பிடுறீங்கிற மாதிரி இருக்கு. அதனால உங்களுக்கு எல்லா ஸ்கோப்புமே இருக்கு. அதனால நீங்க முதல்ல உங்களை நம்புங்க. உங்களை நம்பினாதான் மெயினான பிரச்சனை எல்லாம் தீரும். வேற யாரையோ நம்புறத விட உங்களை நம்புங்க. உங்க கையிலே எல்லாமே இருக்கு. ஆகாமிய கர்மா கூட உங்ககிட்ட தான் இருக்கு. அதனால நீங்க யாரோ ஒருத்தர் உங்களுக்கு எதோ ஒண்ணு தரணும்னு நினைக்கிறதோட கூட உங்களுடைய முயற்சியையும் உங்களுடைய சூழ்நிலையும் உங்களுடைய தன்மைகள் இதைகளை மட்டுமே நீங்க பிரதானமான முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க மற்றவங்க வந்து உங்களை பாதிச்சிருவாங்க, மற்றவங்களால நீங்க பாதிக்கப்பட்டுருவீங்கிற ஒரு எண்ணத்தை வந்து கொஞ்சம் குறைச்சி விடுங்க. அது உங்களை பின்னோக்கி தான் கொண்டு போகும். அதனால நீங்க முன்னோக்கி போகணுங்கிற நினைவோட நீங்க முன்னேறி போயிட்டே இருங்க. உங்க கண்ணுக்கு வந்து முன்னேற்றம் மட்டும்தான் தெரியணும், மற்றதெல்லாம் அதை பொருட்படுத்தாதுங்க. முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போனதாக எடுத்துட்டு ஆக வேண்டியது என்னங்கிறதுல நீங்க கவனத்தை